கர்த்தருடைய பரிசுத்தமானவருக்கு புதியம் குணமும் உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இதாக்குமாறு பரிசுத்தாமியானவரின் நாமத்தினாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க துவங்கி நம்முடைய சபையில் இது 130 வகுப்பு குறைந்திருக்கிறது நிருபத்தை நாம் பார்க்க துவங்கி இது 18th சீரீஸ் நம்பர் 18, பைபிள் கிளாஸ் நம்பர் 130, 10th இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். 10th திரும்பவும் ஆகாரத்தையும் விக்கிரக ஆராதனையும் இரண்டையும் குறித்ததான பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அதிகாரத்துக்கு பின்னால் சபையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 10th முதல் 10 அல்லது 15 இது முடிந்துவிட வேண்டும் என நினைக்கிறேன். 10th முதல் 4 இப்படியே சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற கண்மலையின் கண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், இல்லை என்ன விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு நினைக்க தோன்றும். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான சில விஷயங்களை இதில் கண்டுகொள்ள முடிகிறது. 3 காரியங்கள். ஒரே ஞான போஜனம் என்று சொல்கிறார். ஞான போஜனம் என்பது நமக்கு நல்லா தெரியும், மன்னாவை குறிக்கிறதா இருக்கிறது. தூதர்களுடைய மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், அதை அவர்கள் உட்கொண்டார்கள். எப்படி உட்கொண்டார்கள்? காலையில் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து எடுத்து சாப்பிட்டாங்களா, எப்படி சாப்பிட்டாங்களா? ஆமாம் இல்லையா? போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உரல்ல போட்டு அதை இடித்து மாவாக்கி அதுக்கப்புறம் அதை சுட்டு அப்பங்களாகவோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சுட்டு சாப்பிடணும். ரெடிமேட் ஃபுட்டு கிடையாது, எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு கிடையாது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மாதிரி கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதை அவங்க இடிக்கணும். இடித்து மாவாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து சமைத்து அவர்கள் சாப்பிடணும். அவர்களுக்கு கலெக்ட் பண்ணுற ஒரு வேலை, தயாரிக்கிற ஒரு வேலை, சமைக்கிற வேலை அவர்களுக்கு இருந்தது. ரெடிமேடாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் அவர்களுக்கு கொடுக்கல. 40 அவர்களுக்கு அந்த வேலை இருந்தது. நாளடைவில் ஆரம்ப காலத்தில் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்பதனால நாங்கள் எடுக்கவில்லை. ஆரம்பத்தில் மண்ணா எப்படி இருந்ததா? டேஸ்டாக தேனு போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்டாகவே இல்லை. அவங்க வந்து முறுமுறுத்தார்கள். ஆரம்பத்தில் தேனு போல இருந்தது, நாள் ஆக 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 அவங்களுக்கு ரொம்ப கசப்பாயிருச்சு. மண்ணாவே பிடிக்காத லெவலுக்கு தூதருடைய அந்த ஆகாரம் அவங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஏன் அப்படின்னா, அடிக்கடி அந்த பழக்கம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி. ஆரம்பத்தில் பைபிள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்து பைபிளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரே பக்தியாக இருக்கும். நாளடைவில் அது என்ன ஆயிடுது? தேன் போல இடித்ததெல்லாம் மாறிவிடுகிறது. அந்த வசனம் ஞாபகம். மண்ணா வந்து அவர்கள் முறுமுறுத்தார்கள், இது எங்களுக்கு வந்து வேண்டாம், எங்களுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கசந்து போனது. இப்போ ஞான போஜனம் ஓகே, ஞான பானம் எதை சொல்லுகிறார்? ஞான பானம் நடக்குது, ஞான போஜனத்தை தான் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஞான பானம் அப்படிங்கிறது எதை சொல்லுகிறார் சொன்னால், மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர். எத்தனை முறை அந்த மலையிலிருந்து கொடுக்கப்பட்டது? 2 மலையில் கொடுக்கப்பட்டது. ஒரு தடவை அடிக்க சொன்னாரு, அடிச்சாரு, தண்ணி வந்தது. இன்னொரு தடவை
பேச சொன்னாரு, ஆனாலும் அந்த படகத்துல போய் அடிச்சுட்டாரு, தண்ணி வந்தது. இன்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, அவங்களுடைய பிரயாண தூரம் எவ்வளவு, எத்தனை மணி எத்தனை நாள் அவங்க பிரயாணம் பண்ணாங்க? 40 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணாங்க. தண்ணீர் வந்து 2 தடவை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டார் என்று நமக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அந்த 2 தடவை கொடுக்கப்பட்டது? வந்து 6000 புருஷர்கள் அந்த பாளையத்துல பாலைவனத்தில் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு டே டு டே லைஃப் அவங்க சமாளிச்சிருக்க முடியும்? எங்க இருந்து விறகு பொறுக்கியிருப்பாங்க? எங்க இருந்து அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கிடைச்சிருக்கும்? எங்க இருந்து ஆகாரம் கிடைச்சிருக்கும்? ஒரு 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா பெண்களோடையும் சேர்த்து பிள்ளைகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட பெண்கள் அப்படியே புருஷர்களுக்கு ஈக்குவலா, நீங்க பெண்கள் புருஷர்களா வளர்ந்தவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புருஷர்கள். அப்ப 30க்கும் அப்படியே ஒரு அவர்கள் பெண்கள் கணக்குல ஒரே ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 12 லட்சம் ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு ஆவரேஜா ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப சைனீஸ் அல்லது இந்தியன் ரூல் படி ஒரே ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணுங்க, 6 லட்சம் எத்தனாச்சு, 12 லட்சம். ஆவரேஜா ஆவரேஜா மினிமம் அண்ட் மினிமம் 20 லட்சம் ஜனம் கடந்து போறாங்க. அப்படி ஒரு பாலைவனமா, ஒரு பாலைவனத்துல மலை மீது நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்துல 20 லட்சம் பேருக்கு காலையில எழுந்த உடனே விறகு, தண்ணீர், ஆகாரம், ஆகாரம் இழந்து கிடைச்சிருந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? அந்த ஒரு ஃபெசிலிட்டியை தான் நம்ம வந்து கவனிக்கணும். ஞான போஜனம், ஸ்பிரிச்சுவல், அவங்க எல்லாம் வந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள், விசேஷமான ஜனங்கள், விசேஷமான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களுக்கு தண்ணீரும் தேவை. முதலாவது அவர் மலையை பார்த்து அடி என்று சொன்ன பொழுது ரெவிதீம் என்று சொல்லப்பட்டது. ரெவிதீம் என்பது அவர்கள் தொடங்கின பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட். அந்த ரெவிதீம்ல உள்ள மலையை தான் அடித்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கலாம், யாத்ராமும் 17வது அதிகாரத்துல வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்கள் முன்பாக செய்தார். இந்த இடம் வந்து ரெவிதீம், ஓரேப் மலையில ரெவிதீம் என்கிற இடத்துல அவர்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது பிரயாணத்தின் தொடக்க காலத்துல, தொடக்க இடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த முதலாவது தண்ணீர். என்ன ஆகும், 20வது அதிகாரத்துல வந்தீங்கன்னா, நீ கோலை எடுத்துக்கொண்டு, இல்ல இது தண்ணீரை குறிச்சு சொல்றது, மண்ணாவை குறிச்சு இந்த இடத்துலதான் வர்றது வாய்ப்பு. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கத்திரின் சபையை உணர்ந்து கொண்டு வந்து நாலு வாசிக்கிறது. சளிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவு ஆரம்பத்துல இருந்த அந்த டேஸ்ட் இப்போ அவங்களுக்கு போயிருச்சு. சரி, இப்போ தண்ணீரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த இடம், நீ கோலை எடுத்து நீயும் உன் சகோதரனாகி ஆரோனே சபையாரை கூடியவர் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்களை பார்த்து பேசுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடம் வந்து சீன் வனாந்திரம். சீன் வனாந்திரம் என்பது இஸ்ரவேல் பிரயாணத்தினுடைய கடைசி ஸ்பாட். முதல் ஸ்பாட் வந்து ரெபிதீம் ஒரே மலை, இந்த இடம் சீன் வனாந்திரம். முதலாவது வசனத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசில தங்கியிருக்கையில்
மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் பொழுது, அதாவது தண்ணீர் கொடுக்கப்பட்டது முதல்லேயும் கடைசியும் இடத்துல, ரெண்டு இடத்துல கொடுக்கப்படுகிறது. இந்த மலையை பவுல் என்ன சொல்கிறார், ஞான கண்மலை என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு அதை ஒப்பிடுகிறார், அந்த கண்மலையை கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார். அது கிறிஸ்து என்று சொல்லவில்லை, அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்னு தமிழாக்கத்தில் சொல்லப்படுகிறது. இஸ் கம்பேரிங், அதை வந்து ஒப்பிடுகிறார், கிறிஸ்துவுக்கு அதை ஒப்பிடுகிறார். எப்படி ஒப்பிடுகிறார், எந்த ஒரு ஜனத்தையும், தேவனுடைய ஜனத்தை அவருடைய வாழ்க்கையிலே எப்படி கிறிஸ்தவமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிறந்த நாள் முதல் கொண்டு வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்முடைய ஆதரவு கிறிஸ்துவாக இருக்கிறாரோ, எப்படி தேவனை நம்பி இந்த ஜனம் எகிப்தை விட்டு வெளியே வந்ததோ அந்த நாளிலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு கிறிஸ்துவை, கிறிஸ்து நமக்கு ஆதரவாக இருப்பது போல அவர்களுக்கும் கிறிஸ்து ஆதரவு என்கிற ஒரு ரீதியிலே அந்த மலையை அவர் ஒப்பிடுகிறார். மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே கொடுத்த தண்ணீரும் கடைசியிலே கொடுத்த தண்ணீரும் லிங்க் பண்ணுகிறார். அந்த தண்ணி அப்படியே கடைசி 40 வருஷம் ஓடிட்டு இல்லை, அந்த ஸ்பாட் அதோடு முடிந்து விட்டது, இந்த ஸ்பாட் இதோடு வருகிறது. இடையிலே வரக்கூடிய ஒவ்வொரு ஆறுகளும் நதிகளையும் அவர்கள் உபயோகப்படுத்தி கொடுக்கப்படுகிற இடங்களிலே அவர்களுக்கு அதிகமான வசனங்கள் அதில் இருக்கிறது. அந்த ஆறுகளை உபயோகப்படுத்தி அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். 40 வருஷ காலமும் அவர்கள் பிரயாணத்திலே கிடையாது. ஏறத்தாழ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவர்களுடைய பிரயாணம், பாக்கி 38 வருஷம் அவர்கள் ஒரு ஸ்டேஷன் பொசிஷன்ல தான் அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரங்களிலே பார்க்க முடியும். நம்ம அந்த ஒரு சரித்திரத்துக்குள்ள போனோம்னா நம்முடைய சப்ஜெக்ட் ஒரு 2 வாரத்துக்கு அது முடியாது. ஏற்கனவே நிறைய பார்த்து பார்த்து வந்தது, நான் சம்மரியாக உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். அப்ப ஞான கண்மலை, கிறிஸ்து என்கிற ஒப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த கண்மலையிலிருந்து தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரை பருகின ஜனங்கள், அந்த தண்ணீரின் ஞாபகார்த்தமாக அவர்கள் வருகிறார்கள். கடைசியிலேயும் அவர்கள் கொடுக்கப்படுகிறது, ஸ்டார்டிங் டு எண்ட் கொடுக்கப்பட்ட, ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரை கிறிஸ்துவின் மூலமாக அல்ல, தேவனுடைய குமாரின் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த தண்ணீர் அவர் சொல்கிறார், அது ஸ்பிரிச்சுவல் வாட்டர், ஞான தண்ணீர் என்று சொல்லி. கடைசி 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை என்று சொல்கிறார். அப்போ மலை அவர்களோடு கூட வந்ததுன்னா கிடையாது, அவர்களோடு இருந்த எண்ணங்கள் அவர்களோடு கூட வந்தது. தண்ணீர் அவர்கள் குடித்தார்கள், அதை தொடர்ந்து வந்த ஆறுகளும் அவர்களை போஜனத்தையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் குடிப்பதற்கு எல்லாவற்றையும் அவர் தேவன் அந்த வனாந்திரத்தில் அருள் செய்து வந்த அந்த பிரயாணம் அவர்களோட எண்ணங்களாக இருக்கிறது. அந்த கண்மலை கூடவே வருகிறது என்று சொல்கிறாரே ஒழிய, இந்த 2 மலையும் அவர்களை தொடர் பின்தொடர கிடையாது. அந்த லிட்ரல் மீனிங்ல கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறாரோ, தேவனுடைய ஜனமாகிய அவர்களுக்கு தேவனுடைய அனுகிரகம் எப்பொழுதும் கூட இருக்கிறது. இந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்வதற்கு காரணம், வரக்கூடிய கீழே வரக்கூடிய சப்ஜெக்டை கிறிஸ்தவர்களுக்கு, கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பிடுவதனால அவர்கள் எப்படி தேவனுடைய வழிநடத்துதலில் இருந்தார்கள், நீங்கள் எப்படி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வழிநடத்துதலில் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்மலை இப்பொழுது வருகிறது என்பதை கீழே வருகிற வசனம் பார்க்க முடியும். 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஞான போஜனம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் அவர்களுக்கு காலையில மத்தியானம் நைட்டு கிடைச்சது. தண்ணீர் தேவனுடைய கிருபையினாலே வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்டது. மேலே மேகஸ்தம்பம் இருக்கிறது பகலிலே, இரவிலே மேலே அக்னிஸ்தம்பம் இருக்கிறது. அவர்களுடைய துணி நாசம் அடையவில்லை, செருப்பு கிழியவில்லை, எந்த வியாதியும் அவர்களுக்கு வரவில்லை. எல்லா வகையிலையும் அவர்கள் தேவனுடைய கிருபையிலே இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக விட்னஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னதுக்கான கம்பாரிசன், நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்நானம் எடுத்தது முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும்
பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் நம்ம நம்பியிருக்கிறோம். தேவனை வழிநடத்து நமக்கு இருக்குன்னு நம்புகிறோம். அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது நம்புகிறோம். டெய்லி ஜீவனும் சுவாசமும் அவருனாலதான் கொடுக்கப்பட்டதுன்னு நம்புகிறோம். அவருடைய சித்தத்தினாலதான் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்புகிறோம். எல்லாமே அவர் தான் என்று சொல்லி நாம் வாக்கு ஊதிப்பட்டுக்கொண்டிருக்கிறோம். அது போதுமா அப்படின்னா ஆறாவது வசனம் என்ன சொல்ற, ஐந்தாவது வசனம் என்ன சொல்றது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை, அதனால் வானந்தரத்தில் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். இப்ப கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் நாம் எப்படி கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா, கீழே உள்ள ஆறு ஏழு எட்டு வசனங்கள் ஒரு பெரிய கேள்விக்குறிய கொண்டு வருகிறது. ஆறாவது வசனம் என்ன சொல்கிறது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு அவர்கள் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. குரந்து பட்டணத்தை எழுதி கொண்டு வருகிறார். அதை கம்பேர் பண்ணிட்டே வர அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நம்மையும் கம்பேர் பண்றார். குரந்து பட்டணத்தினுடைய கிறிஸ்தவர்களை கம்பேர் பண்ணி கொண்டு வருகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், அருகாமையிலேயே பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு மலை இருந்தது, அதை ஞான கண்மலை என்று சொல்கிறார். இவ்வளவு தேவனும் தேவன் மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக பகலும் இரவும் காத்துக் கொள்கிறார். அப்படி கூட இருந்தும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவில்லை. 66 லட்சம் புருஷர்களும் உள்ள போயிருந்திருக்கலாமே. தேவன் கூடவே தானே இருக்கிறார், அவர் கையில் அப்படியே கூட்டிட்டே வர்றார். நம்ம எப்பவும் அப்படியே தேவனோட தான் உறவாடிக்கிட்டு இருக்கோம். மேலே இங்கிட்டே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். டெய்லி அப்படி லெட்டர் கொடுத்து பேசக்கூடிய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்துமே தேவன் பிரியமா இருந்ததில்லை என்று சொல்கிறார். 6 லட்சம் புருஷர்களும் அங்க உள்ள போக முடியல, 2 பேர் தான் போனார்கள். நம்முடைய எண்ணம் கீழே தான் எழுதிருக்கு, the baptism and partaking of spiritual food and drink did not protect them from God's discipline when they craved evil things. ஈவிலான இச்சையான காரியங்களை அவர்கள் தேடின பொழுது தனக்கு பிரியமான தனக்கு இஷ்டமான தனக்கு இதுதான் சுகம், இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் பிரதர் மோட்சம் மாதிரி இருக்கு, இதுதான் மாதிரி இருக்கு, இதுதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நமக்கு வேண்டிய விதையில எல்லா முறைமைகளையும் நம்ம மாத்தி இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் உருவாயிடுச்சு. கிறிஸ்தவத்தின் பேரில கிறிஸ்தவ வேதாமத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வார்த்தைகளை பேசிக்கொண்டு கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு மதத்துக்கு போனதுனால அவர்கள் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவன் பக்கத்தில் இருக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு, கிருபை கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. ஆனால் தேவன் அவர்களுமே பிரியமா இல்லை. அவர்கள் என்ன இச்சித்தார்களாம், அவர்கள் சந்தோஷம், இதை செஞ்சா எங்களுக்கு சந்தோஷம், இப்படி பண்ணா எங்களுக்கு சந்தோஷம், இதை செஞ்சா நாங்க சந்தோஷப்படுறோம், இதை செஞ்சா தேவன் இப்படித்தான் விரும்புவார் அப்படின்னு அவர்களே நினைத்துக் கொண்டு அவர்களாகவே தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி கொண்டார்கள். அது குறைந்து பட்டின காலங்களிலும் மாத்திரமல்ல, இப்பொழுது 2019 அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஞான போஜனமோ ஞான தண்ணீரோ ஞான கண்மலையோ அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்றவில்லை, அதான் நம்ம கவனிக்கணும். அவர்களுடைய டெய்லி டெய்லி காலையில சாப்பிட்ட வானத்திலிருந்து விழுந்த ஆகாரம் அவர்களை காப்பாற்றவில்லை, அவர்கள் குடித்த பரிசுத்தமான தண்ணீர் அவர்களை காப்பாற்றவில்லை, பக்கத்திலே இருந்த தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை, இரவிலே கூட அவர்களை கூட இருந்து காப்பாற்றின தேவன் இவர்கள் தவறு செய்யும் பொழுது அவரை காப்பாற்றவில்லை, அவர்களை காப்பாற்றவில்லை. அது கூடதான் ஞானஸ்நானம் நம்ம எடுத்திருந்தாலும் அந்த ஞானஸ்நானம் நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தால் நான் தவறு செய்கிறோம். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டால் அந்த பந்தி என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நான் இனி செய்யக்கூடிய பாவங்களையும் அது காப்பாற்றிவிடும். நான் டெய்லி தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், எப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன், சகல விதத்திலும் நான் பைபிள் படி நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருந்தால் தவறுகளை ஆர்வமாக நாம் செய்யும் பொழுது இவைகள் நம்மை காப்பாற்றுவதில்லை. Did not protect them from God's discipline when they craved for evil things. Participation in baptism and the Lord's Supper will not protect Christians either. We should never regard participation in these ordinances as immunizing
as against God's discipline. If we sin against Him, keeping Christ with us doesn't mean you are recognized. Following His commandment is important. அவருடைய கட்டளையில நாம படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், எல்லாம் வார வாரம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால் தேவன் நம்ம பிரியமா இருப்பார் அப்படின்னு நம்ம நினைத்து விட கூடாது. கடைபிடித்தாலே கூடிய நமக்கு அது நன்மையை கொடுக்காது. ஏழாவது வசனம், ஒன்று குறித்த 10வது அதிகாரம் 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருக்கிறார். எவ்வளவு கம்பேர் பண்ணிட்டே வராது. ஞான கண்மலை கிறிஸ்து அப்படின்னு சொன்னதற்கும் கிறிஸ்தவர்களை கம்பேர் பண்றதற்கும் கொண்டு வருகிறார். அவர்களோடு தேவன் இருந்தார், உங்களோடு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர்கள் என்ன பண்ணார்கள், நீங்க எப்படி இருக்கிறீர்கள். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க, விக்கிரக ஆராதனைக்காரராக மாறினார்களாம். 8வது வசனம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாங்க. எப்ப விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள், எப்ப விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள், அந்த கன்றுக்குட்டி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். கிராஸ் பண்ணும் பொழுது பக்கத்து ஊர்ல போய் அங்க போய் அவர்கள் அவர்களோடு கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அதிலே அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டார்கள். சேர்க்கை நம்மை மாற்றிவிட்டு அவர்களை மாற்றிவிட்டது. அவர்கள் எப்படி புசிக்கவும் பிடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்த பொழுது விக்கிரக ஆராதனை செய்தார்களோ, அவர்கள் எப்படி வேசித்தனம் செய்தார்களோ அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம் என்று சொல்கிறார். 8:25 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. தேவன் பக்கத்திலே இருக்கிறாரு, பக்கத்து ஊருக்காரங்க அவர்களை அழைத்தார்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் உறவு வைத்து அவர்களோடு வேசித்தனம் பண்ணுவது மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனையும் அவர்கள் செய்து விட்டார்கள். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா இந்த பிரயாணத்துல தான் நடக்குது. தேவன் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு, தேவன் கொடுத்த தண்ணீரை பருகி கொண்டு, தேவனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருந்து கொண்டு இவர்கள் செய்த இந்த காரியம். அதனாலதான் இந்த வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் நம்மை அறியாமல் வந்து விடுகிற ஒரு விஷயம். பல நேரங்களிலே கூட்டு சேரும் பொழுது கூடுகை சரியான நோக்கத்தில் இல்லாத பட்சத்தில் அது தவறுகளை இழைப்பதற்கு அதிகமாக வழிவகுத்து விடுகிறது. The scene on the occasion must have been similar to what happened on the feast some of the Corinthians attended. கொரிந்தியர்கள் அவர்கள் மத்தியில் இருந்த சில விழாக்களுக்கு அவர்கள் போயிருந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாக அவர்களுக்கு சில கேள்விகள் எழுந்திருக்க வேண்டும். அதை அவர்கள் ஒருவேளை அப்படி போகும் பொழுது இப்படிப்பட்ட தவறுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்க வேண்டும். அதை பவுலப்போஸ்தலன் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் சில விழாக்களும் சில பண்டிகைகளும் சில கூட்டங்களும் அது தவறான கூடுகை, தவறான ஜனங்களுடைய கூடுகை என்று அறிந்தும் நாம ஏதாவது ஒரு கடமைக்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம போகும் பொழுது விக்கிரக ஆராதனையில ஈடுபடுவதற்கு ஏதுவாக்கி விடுகிறது. அப்போ ஜாக்கிரதையா ஏதாவது ஒரு சாக்கு போக்கி சொல்லியாவது அதுல இருந்து விலகி ஓடிவிட வேண்டும். ரொம்ப அழகா கீழே வசனம் வந்து 9வது வசனம் வாசிக்கலாம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து மாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழைக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுத்தார்கள். என்ன நடந்தது, அங்கு விக்கிரக ஆராதனை, இரண்டாவது வேசித்தனம், மூணாவது பரீட்சை பார்க்கிறார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா எப்படி நமக்கு கிறிஸ்து கூட வருகிறாரோ அவர்களுக்கும் கிறிஸ்து கூட வருகிறார் என்று கம்பேர் பண்ணி கொண்டே வருகிறார். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளாலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக.
டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. எப்ப பாரு ஆண்டவரே இதை தாரும், இதை தரல நான் அதை பண்ணிக்கிறேன். ஒரு நாள் டைம் நம்மளே செட் பண்ணிடுறது, ரெண்டு நாளைக்குள்ள வரலன்னா அது உங்களுடைய சித்தம் இல்லை, நாங்கள் அறிஞ்சிக்கொள்ளலாம், மூணாவது நாள் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போயிடலாம். பரீட்சை பார்க்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணங்கள் அடிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இப்ப பாரு கிடைச்சது எதையும் நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை, கிடைக்காததை நினைத்து நாம முறுமுறுத்து கொண்டிருக்கிறது. கிடைத்ததை சந்தோஷமா எடுத்துக்கொள்வதல்ல, கிடைக்காததை நினைத்து முறுமுறுத்து கொள்வது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற என்ன தேவைப்பட்டது? அவர்கள் இல்லாததை நினைத்து முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பு தான் கடைசியாக அவர்களுக்கு மிக மோசமாய் வந்து முடிந்தது. ஒரு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எட்டாவது வசனத்துல அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு முடிந்தா நீங்க கண்டுபிடிங்க. ஒன்னு குறைந்த 10வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரே நாளில் எத்தனை பேர்னு போட்டிருக்கு? 23,000 பேர். ஆனா எண்ணாகமம் 25:9 வாசிக்கலாம். இந்த வாரியால் செத்தவர்கள் 24,000 பேர். இது ஏன் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பைபிள் தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அதை பார்க்க வேண்டாம். 10வது வசனம் 9:10 பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். 11வது வசனம் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாடு நாம் எப்பொழுதும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு கீழ்ப்படிவதற்காக, அறிந்து கொள்வதற்கு. விபச்சாரம் பண்ணினார்கள், நாம் பண்ணுவோம், எந்த சூழ்நிலையும் பண்ணிவிடக் கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறோம். வேசித்தனம் பண்ணினார்கள், எந்த சூழ்நிலையும் வேசித்தனம் பண்ணிவிடக் கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறோம். டெஸ்ட் பண்ணி கொண்டே இருந்தார்கள், பரீட்சை பார்த்து கொண்டிருந்தார்கள். நாம் பரீட்சை பார்ப்பதல்ல, கொடுக்கப்பட்டதை அக்செப்ட் பண்ணி கொண்ட இடத்துல இருக்க வேண்டும். கிடைத்ததை மறந்துவிட்டு, கிடைத்ததை சுவீகரிக்காதபடிக்கு, கிடைத்ததை அவர்கள் அங்கீகரிக்காதபடிக்கு, கிடைத்ததற்காக சந்தோஷப்படாதபடிக்கு, கிடைக்காததை குறித்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1வது வசனம் விக்கிரக ஆராதனை, அதுல ஒரு அடிக்கோடு போட்டு நீங்க எழுதி வச்சுக்கொள்ளலாம். 7வது வசனத்துல விக்கிரக ஆராதனையிலே ஒரு அடிக்கோடு போட்டு யாத்ராமும் 32:6 என்று அதில் நீங்கள் தேவைப்பட்டால் எழுதி கொள்ளலாம். விக்கிரக ஆராதனை எப்போ செய்தார்கள் அப்படிங்கறத உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு யாத்ராமும் 32:6. 8வது வசனத்துல வேசித்தனம் எப்பொழுது செய்தார்கள், எந்த சூழ்நிலையில் செய்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு டாபிக். அது நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எண்ணாமும் 25:9 வசனங்களிலே நாம் அதை கவனிக்க முடியும். 9வது வசனத்துல அவர்கள் சோதித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிடைத்ததெல்லாம் விட்டுட்டு அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். எண்ணாமும் 21:4-9 வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. 10வது வசனத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள், அந்த முறுமுறுப்பு 11வது அதிகாரம் 3 வசனங்கள். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 8:11-3 பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது, கர்த்தருடைய அக்னி அவர்களுக்கு பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்து சிலரை பற்றித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசையை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உடனே அக்னி அவிந்து போயிற்று, கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததனால் அவர்களுக்கு தபேரா என்று பெயரிட்டான். என்னது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்து, ஓகே இது வந்து நம்ம அதை எப்படி, இது வந்து புது ஒளிவ எண்ணெய் போல இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல போடப்படுகிறது. ஆனா அது மனசுக்கு வெறுப்பா இருக்கிறது 21:5 ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமா பேசி நாங்கள் வனாந்திரத்தை சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படுகிறது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக அற்பமான உணவாயிருச்சு. அங்க வந்து ஒளிவ எண்ணெய் போல ருசியா இருந்ததும் இங்க வந்து இல்ல. மூணு சப்ஜெக்ட், முதல்ல வந்து தேனை போல இருந்தது, ரெண்டாவது ஒளிவ எண்ணெய் போல இருக்கிறது,
மூணாவது அற்பமாயிருச்சு. ஒலிவ எண்ணெய் எப்படி இருக்கு டேஸ்ட், நம்ம டேஸ்ட் பண்ணிருப்போம் இல்லையா, ஆலிவ் ஆயில் எப்படி இருக்கும், டேஸ்டே இருக்காது, சும்மா சப்புன் இருக்கும். ஆரம்பத்தில் அது வந்து டேஸ்டா இருந்தது. யாத்ராம் 16:15 பாருங்க, யாத்ராமும் 16:31. ஆமா, அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருக்கீங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தேனிட்ட பணியாரம் இருந்ததா. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சு, அது ஆலிவ் ஆயில் டேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, எடுத்து ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 21:5 அற்பமா போயிடுச்சு, பிரயோஜனமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். அந்த அளவுக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முறுமுறுப்பு, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், பரிசோதித்தல், இதெல்லாம் கிறிஸ்துவனா இருந்து தேவனுடைய வார்த்தையில இருக்கிறேன்னு சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார்னு சொல்லி, எல்லா நேரமும் நான் தேவனோடு உறவாடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுன்னா என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அதுக்கு அதன்படி செய்யும் பொழுதுதான் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதன்படி செய்யாத பட்சத்தில் நாம் கேள்விக்குரியானவர்களாக நம்ம இருக்கிறோம். 12 இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கை எடுத்துக்கிறவன். அப்போ இந்த வசனத்தை மாத்திரம் டக்குன்னு எடுத்துட்டு நம்ம பெரிய பிரசங்கம் பண்றதல்ல, ஏன் விழாத படிக்க எச்சரிக்கை இருக்கணுமா, அவர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள், தேவனுடைய ஆகாரத்தை உண்டார்கள், தேவனுடைய தண்ணீரை பருகினார்கள், ஆனாலும் விழுந்து போனார்கள். இப்போ நாம பைபிளை பிடிச்சிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எல்லாம் பண்றோம், தன்னை நிற்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு, கிறிஸ்தனுடைய உபதேசத்திற்கு நாம் செவி சாய்த்து விட்டு விடாமல், செவி சாய்த்து கீழ்ப்படியும் பொழுது நாம் விழாமல் இருப்போம். அப்பதான் நம்ம நிற்க முடியும். ஏன்னா நமக்கு உபதேசமே நமக்கு கேள்விக்குறியா இருக்கு, கிறிஸ்துவின் உபதேசமே நமக்கு வந்து டவுட்டா இருக்கு, நமக்கு மோசேயின் உபதேசம் கொஞ்சம் தேவைப்படுது, அங்கிருந்து கொஞ்சம் தேவைப்படுது, இங்கிருந்து கொஞ்சம் தேவைப்படுது, எல்லாம் எடுத்து பண்ணாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு இப்போ கிறிஸ்தவம் மதம் மாறிவிட்டதுனாலே மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். Paul concluded with a word of warning to those who felt too confident that they were all right with God. The strong who felt free to participate in pagan feast seemed to be those he had in mind. விசுவாசத்தில் பலம் உள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பயங்கரமான ஆளு, நான் எதையும் நான் மறுக்காதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், சரியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் தவறான இடத்துக்கு போகும் பொழுது அவன் தவறு செய்வதற்கு ஏதுவாகி விடுகிறது.